கேள்வியில் முதலாவது கேள்வி, ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அலி ஜாகிர் என்பவர் அஜ்மான்கிற பகுதியிலிருந்து கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக தனது தந்தையையும் தனது பிள்ளையையும் விட நான் மிக நேசத்துக்குரியவனாக ஆகாதவரை உங்களில் ஒருவர் ஈமான் உள்ளவராக மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று புகாரியுடைய 14வது ஹதீஸில் இருக்கிறது. முதலில் ஒருவர் நேசிக்க வேண்டியது உனது தாய் என்று 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும்போது இந்த ஹதீஸை எப்படி எடுத்துக்கொள்வது? இதுதான் அவருடைய கேள்வி. அதாவது என்ன கேள்வின்னா, இது முரண்பாடு மாதிரி உள்ள 2 விஷயங்களை சுட்டி காட்டி கேட்குறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது உங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்களை விட என்னையே நீங்கள் நேசிக்காத வரைக்கும் நீங்கள் வந்து மூமினாக முடியாது, விசுவாசியாக முடியாது என்று எல்லோரையும் விட என்னையைத்தான் நேசிக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரியுடைய 14வது ஹதீஸ். அதே நேரத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நீ யாரை ரொம்ப நான் அதிகம் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, உன்னுடைய தாய் என்று சொல்வார்கள். மீண்டும் அடுத்து யார் என்று கேட்கும் பொழுது உனது தாயார் என்று சொல்வார்கள். அடுத்து யார் என்று கேட்கும் பொழுதும் தாயார் என்று தான் சொல்வார்கள். 4வது கேட்கும்போது தந்தை என்று சொல்வார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு புகாரியில் 5971வது ஹதீஸாக இருக்கிறது. அப்போ முதலிடம் தாய்க்கா நபிகளுக்கா? இதுதான் கேள்வி. அவருடைய கேள்வி என்னென்னு கேட்டால், முதலிடம் வந்து நபிகளுக்கு என்றும் ஹதீஸ் இருக்கிறது, முதலிடம் வந்து தாய்க்கு என்றும் ஹதீஸ் இருக்கிறது. அப்போ இது ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது, இதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு கேட்குறாரு. இது ரொம்ப ஒரு எளிமையான விஷயந்தான், எடுத்துக்கொள்வது ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். இந்த இரண்டுமே நபிகள் சொன்னது தானே. ஒருத்தர் ஒன்று நபிகள் சொல்லி இன்னொருத்தர் வேற ஒருத்தர் சொல்லியிருந்தார்னு சொன்னால் நபி சொன்னதை ஏற்றுக்கிட்டு மற்றவங்க சொன்னதை விட்டுடலாம். இதில் அப்படி செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால், இரண்டையுமே நபி தான் சொல்கிறாங்க. ரொம்ப நீ கடமைப்பட்டது தாய்க்கு தான், ரொம்ப அதிகமாக தோழமை கொள்வது தாய் தான் என்று சொன்னதும் நபிகள் தான். என்னையைத்தான் நீங்கள் பெற்றோரை விட பிள்ளைகளை விட நேசிக்கணும் என்று சொன்னதும் நபி தான். அப்படி ஒரு தூதரை ரெண்டையும் சொல்லியிருக்கும்போது ரெண்டுக்கும் முரண் இல்லாத வகையில் ஒரு இணக்கமான விளக்கத்தை நம்ம எல்லாருடைய மனசாட்சியுமே அது வந்து சொல்லிவிடும், புரிந்துவிடும். என்னன்னு கேட்டால், அந்த நம்ம உறவு சொந்தம் பந்தம் என்கிற வகையில் ஒருவரை நேசிக்கிறது என்று சொன்னால் தாய் தான். கொள்கை அடிப்படையில் ஒருவர் நேசிக்கிறது என்று சொன்னால் நபி தான். அதாவது கொள்கைக்காக வேண்டி ஒருத்தரை நேசிக்கிறேன்னு சொன்னால் நபிகளுடைய இடத்துல யாரையும் வைக்க முடியாது. மற்றபடி சொந்தம் பந்தங்கிற வகையில் நீங்கள் மனிதரை நேசிப்பதாக இருந்தால் அதில் தாய் தான் முதலிடும். இப்படி வந்து ரெண்டு வெவ்வேறு விஷயத்தை சொல்லக்கூடியது. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வந்து மனைவிமார்கள் வந்து நமக்கெல்லாம் தாய்மார்கள் என்று அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்கிறான். 33:6 வசனத்தில் இது இருக்கிறது. ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் நம்ம தாய்மார்கள் என்று சொன்னால் நிஜமான தாயின் அர்த்தமா? நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம சொத்தில் அவங்களுக்கு வாரிசு பங்கு கிடைக்குமா, அல்ல அவங்களுடைய சொத்தில் நமக்கு எதா பங்கு வருமா? தாயின்டா வரணும்ல. அந்த தாய் இது ஆன்மீக தாய். தாயார்கள்னால் என்ன அர்த்தம்? இந்த உலக உங்கள் தாயுடைய அந்த அந்தஸ்தில் உள்ளவங்க கிடையாது, ஆன்மீக அடிப்படையில் அவங்க தாய் ஆயிடுறாங்க. அவங்களும் நீங்கள் வேறு யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது என்கிற ஒரு விஷயத்து தான் சொல்லப்படுதே தவிர, தாய் என்கிற அந்த உலகத்தில் உள்ள தாய்க்கு ஒரு அர்த்தம் இருக்கும்ல, அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டது இல்லை என்று அதை விளங்கி கொள்கிறோம். அது மாதிரி தான் நபிகள் நாயகத்தை நேசிக்கணுங்கிறது ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்தம், ஒரு வழிகாட்டி என்கிற வகையில் யார் சொல்ல கேட்டு நடக்கணும், மறுமைக்கான பாதையில் யார் சொல்ல கேட்டு நடக்கணும் என்று எடுத்துக்கொண்டிங்கன்னா எல்லாருக்கும் மேலே ரசூல்லா தான். தாயே ஒரு விஷயத்தை சொன்னாங்க, வந்து அல்லாவே வேறு ரசூல்லா வேறு ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா ரசூல்லா சொன்னது தான் ஏற்றுக்கணும். இதை இன்னொரு வசனத்தில் குர்ஆனுடைய வசனத்தின் மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்திடுறான். எப்படி சொல்கிறான்? தாய் தந்தையருக்கு நீ அழகான முறையில் பணிவிடை செய்யி. ஓ சாஹிபுகுமா ஃபித் துன்யா மாரூஃபா. இந்த துன்யா விஷயத்தில் ஃபித் துன்யான்னு வருது, துன்யா விஷயத்தில் தாய் தந்தையருக்கு அழகான முறையில் நீ தோழமையோடு இருந்துக்க. அதே நேரத்தில்
இன் ஜாகதா காலான் துஷிரிக்கபி மா லைசலக பி இல்முன், உன்னை வந்து எனக்கு இணை கற்பிக்குமாறு உன்னுடைய தாய் தந்தையர்கள் உன்னை வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால் அவங்க சொல்ல கேட்காதே. அப்போ யார் சொல்ல கேட்டு நடக்கணும் எங்கிற பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் ரசூல் தான் ஃபஸ்ட்டு. அது அல்லாமல் உலகத்தில் உள்ள கொடுக்கல் வாங்கல் கவனித்தல் மரியாதை செலுத்தல் அந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னால் தாய் தான் முதலிடும். அப்போ தாய் முதலிடம் என்பது அது உலக விஷயங்களுக்கு உரிய மேற்றது. அல்லாஹ்வுடைய ரசூல் முதலிடம் என்பது மறுமைக்கான வெற்றிக்குரிய விஷயங்கள் என்று அர்த்தம். மறுமை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலையும் நபி சொல்லிட்டாங்கன்னா தாயை விட அவங்க சொல்லத்தை நம்ம கேட்கணும், தாய் சொல்ல கேட்க முடியாது. அப்போ ஒன்று, மறுமையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழிகாட்டி எங்கிற முறையில் ஒருவரை நேசிப்பதாக, அதுதான் நம்ம நேசிக்கவும் செய்கிறோம். நபிகள்னா நமக்கு யார், மாமரா மச்சாரா மச்சானா அல்லது சொந்தக்காரங்களா சித்தப்பா பெரியப்பாவோ நமக்கு யாருமே அவங்க இல்லை, நம்ம எதுக்கு நேசிக்கிறோம்? மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழியை காட்டினார்கள் எங்கிற வகையில் தான் நேசிக்கிறோம். அப்போ நபியை நேசித்தல் என்பது மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டி எங்கிற வகையில் அமைந்தது. பெற்றோரை நேசித்தல் என்பது நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற வகையில் அமைந்தது. அதனால் ரெண்டும் வெவ்வேறு விஷயத்தை சொல்கிற காரணத்தினால அது வந்து முரண்பாடாக நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது.